இந்த நாளின் செய்தி தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் சண்டத்தில் வாசிக்கிறோம் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் செய்தியினுடைய செய்கிறவர் தேவன் எதை சொன்னாரோ அதை கட்டாயம் வாழ்க்கையிலே செய்வார் ஒருவேளை கால தாமதங்கள் ஆகலாம் டிலைஸ் ஆர் நாட் டிஃபிட்டட் தாமதங்கள் தோல்விகள் அல்ல டிலைஸ் ஆர் நாட் டினையல்ஸ் தாமதங்கள் ஏமாற்றங்கள் அல்ல தாமதங்கள் என்பது மறந்து மறந்துவிட்டார் என்று அல்ல இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் சொன்னபடியை செய்கிறவர் சில நேரங்களிலே ஆண்டவர் சொன்னதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தை சொல்கிறது அவர் சொன்னபடியே அப்படியானால் தேவன் சொன்னார் உங்களை நான் பாலும் தேன் ஓடுகிற அந்த காணான் தேசத்திற்குள்ளே கொண்டு போவேன் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கத்திர பிள்ளையே ஆண்டவர் என்றைக்கு உங்களை ரட்சித்தாரோ என்றைக்கு உங்களை சந்தித்தாரோ அன்றைக்கு உங்களுக்கு என்று சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் நான் ஆண்டவரை ஒரு வார்த்தையை இந்நாள் வரையும் அவர் நிறைவேற்றி வந்திருக்கிறார் அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கிரகிக்க முடியாதபடி அதை சற்றும் என்னாலே சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை இந்நாள் வரை அவர் நிறைவேற்றி வந்திருக்கிறார் ஒருவேளை தாமதங்கள் ஆனாலும் அவர் வார்த்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நாளிலே ஒரு மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த தேவனுடைய வார்த்தை உடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய சில வழிகள் உண்டு காட் அசைன்ட் யுவர் லைஃப் காட் அசைன் யுவர் சிலபஸ் அன்புக்குரியவர்களே காட் அசைன் யுவர் பேட்டில்ஸ் நீங்கள் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய சில யுத்தங்களை தேவன் வரையறுத்திருக்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லியபடியே ஆனால் அவர் சந்தித்தது என்ன சிவந்த சமுத்திரம் அடுத்து வனாந்தரம் அடுத்து மலை நாடுகள் அடுத்து சுற்றி திரிகிற ஒரு வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்கிறது நாங்கள் அங்கே சுற்றி திரிந்தோம் அலைச்சல்கள் ஏராளமான பாடுகள் போராட்டங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை படிக்கிற தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அன்பான ஊழியர்களே ஆண்டவர் என்றைக்குள் அழைத்தாரோ அன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருப்பார் காட் நெவர் கால்ஸ் எனி ஒன் டு நத்திங் ஆண்டவர் ஒருவரையும் ஒன்றுமில்லாமல் அழைக்கவில்லை ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று கழைத்திருக்கிறார் வென் காட் கால்ஸ் யூ ஈ ப்ரொவைட்ஸ் யூ ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது ஒரு வாக்கு தத்துவத்தை அழைக்கிறார் தேவன் ஒருவரையும் விரும்பி அழைக்கவில்லை கிரியோனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலி என்று சொன்னார் மோசையோடு சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் யூஸ்வாவோடு சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன் ஆனால் தேவன் சொன்னதற்கும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையின் பல சம்பவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அல்லாவிட்டால் சம்பவங்களை பார்க்கிறோம் அழைத்தவரையும் அழைத்த அழைப்பையும் மறந்து விடுகிறோம் இங்கே தேவன் சொன்னார் நான் சொன்னபடியே செய்கிறவர் ஆனால் அவள் சந்தித்தது என்ன வனாந்திரத்தையும் சமுத்திரத்தையும் மலை நாடுகளையும் எதிர்மறையான மக்களையும் சந்தித்தார்கள் வேதம் சொல்கிறது அவர்கள் யாரை சந்தித்தார்களாம் அதாவது நெடிய இருபத்தி ஓரம் ஆசனத்தில் ஏனாக்கியரும் ராட்சதரன் புத்திரர்களையும் சந்தித்தார்களாம் வித்தியாசமான மனிதர்கள் ஓரியர் அடுத்து அம்மோனியர் அடுத்து சேயில் குடியிருந்த பல தரப்பட்டு ஆண்டவருக்கு எதிர்மறையான மக்களை சந்தித்தார்கள் அன்பு குதிரே தேவன் சொல்லும் போது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிற எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடிந்தவைகள் தான் எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன் காட் design your battles இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற அந்த யுத்தக்களம் அன்புக்குயிருளே ஆண்டவர் ஏற்கனவே அது முன்குறிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த யுத்த களத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் மூன்று வார்த்தைகளை பார்க்கிறோம் ஜெயிக்கிறவன் ஜெயம் ஜெயிக்கிறவன் யார் மூன்று வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் அதாவது உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இரண்டாவது நீங்கள் மூன்றாவது அதாவது உங்களை ஜெயிக்கிறவன் யார் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது ஜெயம் 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 என்று சொல்லி மூன்று முறை அந்த வார்த்தை வருகிறது யுத்தங்கள் உண்மை ஆனால் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற கற்றர் உன்னோடு கூட இருக்கிறார் இரண்டாவது இந்த யுத்தத்திலே ஆண்டவர் ஒரு வெற்றியை உங்களுக்கு நிச்சயித்திருக்கிறார் காட் அஷூர் யுவர் விக்டரி அன்பு நீங்கள் வெறும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிற மக்கள் அல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்து இருக்கிறார் பவுலடியான் சொல்லுகிறான் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் இதற்கு மத்தியிலே இந்த வாம் இரண்டாம் அதிகாரத்தை நான் பலமுறை படித்து இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அன்பு நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த இரண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் இங்கே ஆண்டவர் சொன்னது நான் உனக்கு தருவேன் பல நேரங்களிலே அன்பு இங்கே ஐந்தாசம் சொல்கிறது ஏசாவுக்கு மலைநாட்டை தந்தார் அடுத்து ஒன்பதாம் வசனத்துக்கு லோத்தின் புத்திரர்களுக்கு தேசத்தை தந்தார் இங்கே நான் படிக்கிற இந்த ஏசாவின் புத்திரர் லோத்தின் புத்திரர் அம்மோனின் புத்திரர் இவர்கள் எல்லாருமே முறை தவறி பிறந்தவர்கள் முறை தவறி வாழ்கிறவர்கள் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லை ஆண்டவரை நேசிப்பதில்லை ஆண்டவரோடு உறவு இல்லை ஆண்டவரோடு அவளுக்கு ஐக்கியம் இல்லை ஆண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் இல்லை ஆனாலும்

ஆண்டவர் மற்றவர்களை ஆஸ்வதிக்கும் போது உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஆண்டவர் அறியாதவர் ஆண்டவரோடு தொடர்பில்லாதவர் தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதைத்தான் சொன்னேன் இந்த லோத்தின் புத்திரர் மோவாவின் புத்திரர் ஏசாவின் புத்திரர் இவர்கள் எல்லாருமே முறை பிறந்தவர்கள் முறை தவறி வாழ்கிறவர்கள் அதாவது தேவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அவள் ஜபித்து பெறுவதில்லை ஆனாலும் அவளுக்கு எல்லாம் வருகிறது எழுபத்தி மூன்றாம் சங்கீதிலே ஆசாப் சொல்லுகிறான் அவர்களுக்கு சுரந்து வருகிறது பெருமை சரப்பணியை போல மூடிக்கொள்ளுகிறது அவள் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஏமாற்றம் நமக்குள்ளே ஒரு தாக்கம் நாம் தேவனை நம்புகிறேனே எனக்கு நன்மைகள் இல்லையே தேவன் இல்லை என்று சொல்லுகிறானே அவனுக்கு நன்மைகள் ஏராளம் ஆனால் அதே எழுபத்தி மூன்றாம் சங்கத் வாசிக்கும் போது அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் அன்பால் காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடுவது தவறு காணப்படுகிறவைகள் தற்காலிகமானவைகள் காணக்கூடாதவைகள் நிரந்தரமானவைகள் திரும்ப சொல்லுகிறேன் காணப்படுகிற இந்த உலகத்தில் வீடு வாசல் சொத்து சுகம் மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் பிரம்மாண்டமான சொகுசுக்கார் இவையெல்லாம் தற்காலிகமானது காணக்கூடாது காணக்கூடாது உன்னுடைய அர்ப்பணம் காணக்கூடாது தேவனு இருக்கிற அந்த உறவு நிரந்தரமானது திரும்ப சொல்லுகிறேன் காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாது தேவனை எடை போடாதருங்கள் ஒருவேளை வாழ்வு தாமதிக்கலாம் திருமணங்கள் தாமதிக்கலாம் குழந்தை தாமதிக்கலாம் ஆனால் சொன்னபடியே செய்கிறவர் இதனால ஒருவேளை அவர் சொன்னதற்கும் நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் ஒருவேளை மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் சொன்னதையே செய்வார் நான் இரண்டாவது விரும்புகிறேன் ஐஷூர் இவர் விக்டரி அவளுக்கு தேவன் எல்லாவற்றையும் தந்தார் ஆனால் நான்காம் அதிகாரம் மூன்றாசம் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை அவர் நடுவு இராதபடி அழித்து போட்டார் யோசித்து பாருங்கள் தேசத்தை தந்தார் வாழ்வை தந்தார் வசதியை தந்தார் ஆனாலும் அவள் அழித்து போட்டார் உபாகமம் நாலு ரெண்டிலே ஒரு அழகான வார்த்தை வருகிறது ஆனாலும் இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி இவர்களுக்கு மத்தியில் அன்பு குடிவர்களே சத்தியங்கள் இதை சற்று நீங்கள் நிதானிக்கான்பாய் கேட்கிறேன் அவளுக்கு எல்லாவற்றையும் தந்தார் ஆனால் அவர்களை முற்றிலும் அழித்து போட்டார் தே ஹாவ் என்ஜாய்மெண்ட் பட் தே டோன்ட் ஹவ் லைஃப் இன்றைக்கு அன்பு குறிவுகளே எல்லாம் இருந்தும் அதை அனுபவிப்பதற்கு ஜீவன் இல்லை என்றால் என்ன பயன் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இந்த நாளை

அவரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் இந்த வார்த்தை அதிகமாக நேசிக்கிறேன் இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறோம் அவளுக்கு எல்லாம் இருந்தது வாழ்வு வசதி செல்வம் சிறப்பு திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் நாலு மூன்று சொல்லுகிறது அவர்களை இராதபடிக்கு எல்லாம் இருந்தது படுத்து பார்க்கிறேன் பெரிய வீடு ஒரே மனிதனுக்கு முப்பத்தி ஏழு அடுக்கு மாடிவிடு இருக்கிறதா ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஏறக்குறைய அறுநூறு கார்கள் இருக்கிறதா அறுநூறு வேலையாட்கள் இந்த இந்தியாவிலே அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு நாள் அவள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும் அவள் அல்ல நிரந்தரமானவர்கள் இதைத்தான் ஒன்று பேரில் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்ட வாழ்க்கை அழியாத மாசற்ற வாடாத நம்பிக்கைக்கு ஏதுவான ஜீவனுள்ள வாழ்க்கை நம்ம நம்பிக்கை எங்க இருக்கிறதாம்

ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரக்கும்படி செய்தார் ரெண்டு வித்தியாசம் குடியிருப்பு தற்காலிகமானது சுதந்திரிப்பது என்பது அது நிரந்தரமானது அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியருக்கும் ஏசாவின் புத்திர தேசத்தை குடியிருக்க செய்தார் ஆனால் உங்களையும் என்னையும் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார் ஒருவேளை தாமதங்கள் ஆகலாம் இதைத்தான் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்கு அவசரம் இப்படி சொல்லுகிறது அவர் தமக்கு பிரியமான சிறப்பான சுதந்திரத்தை திரும்ப சொல்கிறேன் தமக்கு பிரியமான அவர்களுக்கு தந்தார் பிரியத்தோடு தரவில்லை ஏதோ தந்தார் இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கிற வாழ்வு வசதி ஏதோ ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தமக்கு பிரியமான இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் துக்கப்படுத்துகிறார்கள் வருத்தப்படுத்துகிறார்கள் எனவே தான் ஏதோ ஏதோ ஒன்றை கொடுத்து விடுதலை பெற்று விடுகிறோம் ஏதோ ஒன்று வருத்தத்தாலே கொடுக்கிறோம் ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வருத்தத்தோடு அல்ல வேதம் சொல்கிறது தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான சுதந்திரம் அன்புக்குரிய ஒருவேளை வாழ்க்கை தாமதிக்கிறதா வசதிகள் தாமதிக்கிறதா செழிப்பு தாமதிக்கிறதா ஒருவேளை வாழ்வு தாமதிக்கிறதா உங்களுக்கும் எனக்கும் சிறப்பான ஒன்றை எப்படி தருகிறாராம் தாவது தெரிந்தளித்து கொடுக்கிறார் இ சூஸ் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப் அன்பு குரலை ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருளை வாங்குவதற்கு எத்தனை கடை ஏறி இறங்குகிறோம் ஒரு புடவை வாங்குவதற்கு எத்தனை புடவைகளை செலக்ட் பண்ணுகிறோம் அதை போல ஆண்டவது பூமிகளை உனக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி உனக்கு என்று கொடுக்கிறார் இதைத்தான் வேதம் சொல்கிறது தமக்கு பிரியமான யாக்கோபுக்கு சிறப்பான சுதந்திரத்தை அவர் தெரிந்தளித்துக் கொடுக்கிறாராம் எத்தனை பெரிய தேவன் நாளிலே நான் கொடுக்கிற மூன்றாவது தலைペன என்றால் God as yet your inheritance உனக்கென்று எதை முன்குறித்து இருக்காரோ கட்டாயம் அதை தருவார் அவர் தருவது அழிவில்லாது மாசற்று வாடாது ஒன்றைத்தான் உனக்கு கொடுக்கிறார் நாளிலே நான் சிலரும் பெற குறிப்பெனவென்றால் சொன்னபடியே செய்கிறவர் ஆண்ட சொன்னாரோ உனக்கு என்ன சொல்லியிருப்பாரோ ஒருவேளை ஊழியத்தில் குடும்பத்திலே உன் பிள்ளை ரட்சிப்பு உன் கணவனின் ரட்சிப்பு உன் வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பான ஒன்றை உனக்காக வைத்திருக்கிறார் சில நேரங்களிலே அம்மோன் புத்திரையும் மோவாவின் புத்திரையும் ஏசாவின் புத்திரையும் பார்த்து வாழ்க்கையில சோந்துவிட வேண்டாம் அவர்களுக்கு தந்தது வேறு உங்களுக்கு வைத்திருக்கிறது வேறு அவளுக்கு குடியேறச் செய்தார் உங்களுக்கோ அதை சுதந்திரிக்க செய்தார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இரண்டு காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் நான்கமதி உருவாகமும் நான்கு ஒன்று என் வார்த்தையை கை கொள்ளுங்கள் நம்பர் ஒன் லேர்னிங் நம்பர் டூ லிவிங் அன்புக்குருளே வார்த்தையை படியுங்கள் வார்த்தையை நேசியுங்கள் வார்த்தையிலே வாழுங்கள் சிறப்பான சுதந்திரம் தெரிந்தளித்துக் கொடுப்பார் அந்த தெரிந்தளித்து கொடுக்கிற ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெபிப்போம் தகப்பனே இந்த நாளிலே சோர்ந்து போய் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொன்னபடியே செய்கிற என்பதை உறுதிப்படுத்தும் உங்களுடைய இசைகளால் மகிழ்ச்சியாக்கும் யாகோவின் சிறப்பான சுதந்திரத்தை தந்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஜெயம் தாரும் இயேசுவின் அல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சிறப்பான சுதந்திரத்தை கத்தல வைத்திருக்கிறார் எங்கள் திலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவ் குமார் திறந்த வாசல் சபை அறுபத்தி ஐந்து பரமானந்த முதலித்தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று எங்களுடைய தொலைபேசி எண் இரண்டு ஐந்து இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து எங்களுடைய மின் அஞ்சல் ஸ்டீஃபன் அண்டர்ஸ்கோர் ஓபன் டோர் அட் ஆட்மெயில் டாட் காம்